இறைவனின் திருப்பெயரால் இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நிகழ்ச்சி நிரலை உங்கள் மத்தியிலே அறியத் தருகிறோம். நடப்பது என்ன? சமூக ஊடக குழுவின் சார்பாக காயல் பட்டினத்துடைய மக்களுடைய உளக்குமுறலை பிரதிபலிக்கும் முகமாக இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காயல் பட்டினத்தை புறக்கணிக்கக்கூடிய
அரசு பேருந்து அதிகாரிகளையும் நடத்துனர்களையும் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்படுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவதற்கு முன்னதாக இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய நிகழ்ச்சி நிரலை உங்களுக்கு கண்ணியத்தோடு அறிய தருகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமையை நடப்பது என்ன சமூக ஊடக குழுவின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான அருமை தோழர் சதக்கத்துல்லா அவர்கள் தலைமையேற்கிறார்கள். அவர்களே வரவேற்பு உரையும் நிகழ்த்துவார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் சரியாக 11:30 மணிக்கெல்லாம் துவங்கும். அதனை தொடர்ந்து துவக்க கோஷ உரையை நடப்பது என்ன சுழுமத்தினுடைய அட்மின்களின் ஒருவரான அருமை தோழர் அகமது சுலைமான் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அதனை தொடர்ந்து இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கலந்து கொண்டவர்கள் அறிவுரையை அருமை தோழர் தர்மர் அவர்கள் நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கோஷம் நடைபெறும். சற்று 12 மணிக்கெல்லாம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் நடப்பது என்ன சமூக ஊடக குழுவத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவரான அருமை நண்பர் முஜாஹித் அலி அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கோஷம் இங்கே நிகழ்த்தப்படும். அதனைத் தொடர்ந்து காயல் பட்டணத்தினுடைய மக்களுடைய உலர் குமரலை பிரதிபலிக்கும் முகமாக நாங்கள் பாடும் அவதி என்ன என்ற தலைப்பில் சகோதர் அகமது சாஹிப் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். அதனைத் தொடர்ந்து நிறைவு கோஷம் இங்கே நிகழ்த்தப்படும். இறுதியாக இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய தீர்மானம் நிறைவேற்றப்படும். காவல்துறையினர் நமக்கு 11 மணியிலிருந்து 1 மணி வரை அனுமதி அளித்திருக்கிறார்கள். எனவே குறித்த காலத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் தொடங்க வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய எந்த வாகனங்களுக்கும் பேருந்துகளுக்கும் இடையூறு இல்லாமல் அமைதியான முறையில் சாத்வீகமான முறையில் நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களுக்கும் பேருந்துகளுக்கும் எந்த இடையூறும் அளிக்கக்கூடாது என்பதை மிக கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்டம் அனுமதி அளிக்கப்பட்ட 1 மணிக்கு சரியாக நிறைவேறும் என்பதை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணிப்பிரிவில் நம்முடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தொடங்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று தருமாறு நடப்பது என்ன சமூக ஊடக குழுமத்தின் நிர்வாகிகள் ஒருவரான அருமை நண்பர் சதக்கத்துல்லா அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமுறுகிறேன். தலைமை உரை இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் அருமை தோழர் சதக்கத்துல்லா அவர்கள். வல்ல இறையோனின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். காயல் பண்டத்தை தளமாக கொண்டு இயங்கும் நடப்பது என்ன வாட்ஸ்அப் குழுமத்தின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு காயல் மாநகரிலிருந்து ஜாதி சமய மதங்களை எல்லாம் கடந்து ஊரின் நலனுக்காக ஒட்டுமொத்தமாக இங்கே கூடியிருக்கும்
பெரியவர்கள் இளைஞர்கள் மற்றும் அனைவரையும் நடப்பது என்ன வாட்ஸ்அப் குழுமத்தின் சார்பாக வருக வர என வரவேற்கின்றேன். இன்றைய காலகட்டத்திலே சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போன்றவற்றை இளைஞர்கள் தவறான வழியிலே பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வெகு காலமாக மக்கள் மத்தியிலும் இருக்கிறது, சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த குற்றை பொய்யாக்கும் விதமாக இதே சமூக ஊடகங்களை மக்கள் நலனுக்காக இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் என்பதை காயல்பட்ட நாக மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு செய்தியை விடுக்கின்றார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், பல ஆண்டு காலமாக காயல்பட்டினம் வழியாக சென்று கொண்டிருந்த அரசு பேருந்துகள் காயல்பட்டினத்தின் வழியாக செல்லாமல் மாற்றுப்பாதையில் சென்று விடுகின்றன. இதனால் ஏற்படும் துயரங்கள் சொல்லி மாறாது. இந்த கூட்டத்தில் இருக்கின்ற பலரும் ஒவ்வொருவரும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே அரசு நிர்ணயித்த வழித்தடத்திலே இந்த பேருந்துகள் செல்ல வேண்டும் என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேண்டிதான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பெயரே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான். இந்த ஆர்ப்பாட்டம் யாருக்கும் எதிராக ஆர்ப்பாட்டம் அல்ல, எங்களுடைய நம்முடைய உரிமையை பெறுவதற்கு நாம் போராடுவதற்காக வேண்டிதான், கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் சிலர் நினைக்கலாம், காயில் பண்ணது பிரச்சனைக்கு ஏன் திருச்செந்தூரில் வந்து பேரோட வேண்டும். திருச்செந்தூர் என்பது நமது தாலுகா தலைநகரம். இங்கு மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள பல அரசு அலுவலகங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. உதாரணத்திற்கு கோட்டாட்சியர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் கோர்ட், இது போன்ற அலுவலகங்கள் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த திருச்செந்தூர் மாநகருக்கு தமிழகத்தில் இருந்தும் பல பகுதியில் இருந்தும் முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பக்தர்களிலே நிறைய அரசு அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. நாம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்துவதன் மூலம் அதே மாதிரி இங்கே உள்ள அரசு அலுவலர்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் வெளியூரிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கும் அரசு அலுவலர்கள் பார்வை நம் மீது பட வேண்டும். மீண்டும் ஒரு சின்ன ஊரிலே இதை நடந்து கொண்டிருந்தால் வெளியில் தெரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏனென்றால் சமூக ஊடகங்களில் மூலமாக நாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாலும் மற்றும் மீடியா, பிரிண்டட் மீடியா மற்றும் டிஜிட்டல் மீடியா எல்லாம் வந்து தாலுகா தலைநகரத்திலே நிறைய இருக்கின்றார்கள். அவர்களுடைய பார்வையை நம் மீது விழும். நம்மளுடைய கோரிக்கை என்னவென்றால் இது வந்து எட்ட வேண்டியவர்களுக்கு எட்ட வேண்டிய விதத்திலே எட்ட வேண்டும். இதன் மூலம் நமக்கு தீர்வு கிடைக்க வேண்டும். இதுதான் ஆகையால் இங்கே நம்ம வந்து காயில் பண்ணத்திலிருந்து நம்ம திருச்செந்தூரிலே நம்ம சகோதர மண்ணிலே நம்ம இந்த போராட்டத்தை நடத்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கும் இங்கே வருகின்ற பக்தர்களுக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் அவர்களுடைய மானசீகமான ஒத்துழைப்புக்கு நமக்கு தேவை. அதை கருத்தில் கொண்டு மிகவும் ஒழுக்கத்துடனும் கட்டுக்கோப்புடனும் நடந்து கொள்ளுமாறு மிக மிக பணிவுடன் வேண்டுக் கொள்கிறேன். மேற்கொண்டு இங்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை தயவு செய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இங்கே இந்த நான் என்னுடைய பேச்சை முடித்த பிறகு இங்கே நம்ம கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் போடப்படும். கோஷம் போடுகிறவர், அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிற கோஷம் போடுகிறவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் தயவு செய்து திருப்பி கூறுங்கள். நீங்கள் சொந்தமாக எதுவுமே சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இதற்கு கண்டிப்பாக ஒத்துழைப்புகள் என்று நம்பி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இப்போது கோஷங்கள் ஆரம்பமாகும். நன்றி தோழர் சரத்துல்லா அவர்களே. இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் சரத்துல்லா அவர்கள் சொன்னது போன்ற இங்கே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எந்த விதிமுறைக்கு உட்பட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை கண்ணியமான முறையில் நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்களோ அவருக்கு எந்த விதமான இடையூறுகளும் இடைஞ்சலும் இல்லாமல் அனைத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பார்கள் என்ற உறுதிமொழியை அளித்தவனாக இந்த மார்புறம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய கோஷத்தை நமது நடப்பது என்ன குழுமத்தினுடைய நிர்வாகிகள் ஒருவரான அருமை தோழர் அகமது சுலைமான் அவர்களை தொடங்கி வைக்குமாறு இங்கே அழைக்கிறேன். போராட்டம் இது போராட்டம் காயல் மக்களின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் காயல் மக்களின் போராட்டம் பேருந்துகள் புறக்கணிப்பு அரசுக்கு நிதியிழப்பு பேருந்துகள் புறக்கணிப்பு அரசுக்கு நிதியிழப்பு
புறக்கணிப்பு, மக்கள் பரிதவிப்பு, பேருந்துகள் புறக்கணிப்பு, மக்கள் பரிதவிப்பு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, பேருந்துகள் காயல் பட்டினம் வர நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, பேருந்துகள் காயல் பட்டினம் வர நடவடிக்கை எடு, புறக்கணிக்காதே, புறக்கணிக்காதே, காயல் பட்டினத்தை புறக்கணிக்காதே, 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 காயல் பட்டினத்தை புறக்கணிக்காதே. சொல் அரசே சொல், பேருந்துகள் யாரின் வசதிக்கு சொல், சொல் அரசே சொல், பேருந்துகள் யாரின் வசதிக்கு சொல், சொல் அரசே சொல், மக்களின் வசதிக்கா சொல், சொல் அரசே சொல், மக்களின் வசதிக்கா சொல், ஓட்டுநரின் வசதிக்கா சொல், சொல் அரசே சொல், ஓட்டுநரின் வசதிக்கா சொல். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம், கண்டுகொள்ளாத போக்குவரத்து துறையை கண்டிக்கின்றோம், 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 கண்டுகொள்ளாத போக்குவரத்து துறையை கண்டிக்கின்றோம். இறக்கிவிடாதே, இறக்கிவிடாதே, மக்களை பாதியில் இறக்கிவிடாதே, 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 மக்களை பாதியில் இறக்கிவிடாதே, 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 மக்களை பாதியில் இறக்கிவிடாதே. பேரோ இரண்டாம் நிலை நகராட்சி, ஆனால் பேருந்துகளோ போயா போச்சு. பேரோ இரண்டாம் நிலை நகராட்சி, ஆனால் பேருந்துகளோ போயே போச்சு. போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம், 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 இறுதி வரை போராடுவோம். ஓயமாட்டோம், ஓயமாட்டோம், பேருந்துகள் வரும் வரை ஓயமாட்டோம், 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 பேருந்துகள் வரும் வரை ஓயமாட்டோம். தெரியவில்லையா கண்களுக்கு? தெரியவில்லையா? 50,000 மக்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையா கண்களுக்கு? தெரியவில்லையா? 50,000 மக்கள் கண்களுக்கு தெரியவில்லையா? காணவில்லை, காணவில்லை, அரசு பேருந்துகளை காணவில்லை, 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 அரசு பேருந்துகளை காணவில்லை. நிறைவேற்று, நிறைவேற்று, எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று, 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 எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று. நியமனம் செய், நியமனம் செய், டைம் கீப்பரை நியமனம் செய், நியமனம் செய், நியமனம் செய், டைம் கீப்பரை நியமனம் செய், போர்டுவை, போர்டுவை, காயல் பட்டினம் வழி போர்டுவை, 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 காயல் பட்டினம் வழி போர்டுவை. வைக்காதே, வைக்காதே, நீதிமன்றத்தை நாட வைக்காதே, 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 நீதிமன்றத்தை நாட வைக்காதே, இறக்கிவிடாதே, இறக்கிவிடாதே, பயணிகளை நள்ளிரவில் இறக்கிவிடாதே, 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 பயணிகளை நள்ளிரவில் இறக்கிறார்.
நிற்காதே, மறுக்காதே, மறுக்காதே. காயல் பட்டினம் டிக்கெட் கொடுக்க மறுக்காதே, மறுக்காதே, மறுக்காதே. காயல் பட்டினம் டிக்கெட் கொடுக்க மறுக்காதே. வேண்டும், வேண்டும், காயல் பட்டினம் ஸ்டேஜ் வேண்டும்.